22 October 2024 என்னையுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து கல்வான் வேலி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. 2020 ஆரம்பிச்சது. சோ இந்த இடத்துல ரெண்டு கண்ட்ரிஸும் பேட்ரோல் மூலமா கண்காணிக்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சோ இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு இடம், அதாவது டெஸ் பேங்க் டெப்சோ, இந்த ரெண்டு இடம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் முக்கியமானது. சோ மேப் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் அமெண்ட்மெண்ட் டு ப்ரியாம்பிள். இப்போ வந்து ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கு, Secularism is part and parcel and the fundamental future, fundamental basic structure of the constitution அப்படி சொல்லிருக்கு. சோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா கவர்மெண்ட் வந்து ரெண்டு வார்த்தைகளை பிரியாம்பிள்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. ஒன்னு வந்து சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலரிசம். இதை எதிர்த்து ரீசெண்டா கேஸ் வந்தது. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து செக்யூலரிசம் கான்செப்ட் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சோ எது ஒண்ணு பேசிக் ஸ்ட்ரக்சரா இருக்கோ கான்ஸ்டியூஷன்ல, அதை வந்து கலைக்க முடியாது, கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. இது நவ் வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். தென் மால்டோவியா ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி செட் டு பிகம் EU மெம்பர்ஸ். சோ இப்போதைக்கு யூரோப்பியன் யூனியன்ல 27 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. சோ இவங்க மால்டோவியா வந்தா 28 மாறிடும்.